ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் ட்ரைனிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷருக்கும் பிகினருக்காகவே ஸ்பெஷலாக லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துட்டு இருக்கோம். இது 44th கொஸ்டின். வாங்க கொஸ்டின் வித் ஆன்சரை பார்க்கலாம். ஸோ 44th கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் தியரிட்டிக்கல் வித் ஜாவா ஸ்கிரிப்ட் கொஸ்டின். டெல் மீ டூ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெச்டிஎம்எல் ஃபைவ் வெப் ஸ்டோரேஜ். அதாவது ஹெச்டிஎம்எல் ஃபோர் வரைக்கும் வெப் ஸ்டோரேஜ்ன்ற கான்செப்ட்டு கிடையாது. அதாவது ஒரு ப்ரௌசர்க்குள்ளேயே ஒரு ஃபைலுக்குள்ளேயே வந்து ஒரு வெப் டேட்டாவை வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படின்ற கான்செப்ட்டு கிடையாது. அது ஹெச்டிஎம்எல் ஃபைவ்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து குக்கீஸ்ன்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. குக்கீஸ் வேறு, வெப் ஸ்டோரேஜ்ன்றது வேறு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரெண்டு பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். இட் கேன் பி ஸ்டோர் அப் டு 10 MB. 5 MB இருந்து 5 MB இருந்து 10 MB வரைக்கும் உங்களால் இந்த வெப் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இது குக்கியை விட அதிகம். அப்போ குக்கி எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 4 KB தான் வந்து ஒரு குக்கியோட வேல்யூவில் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா அது புதுசாக ஒரு குக்கியை கிரியேட் பண்ணும் ஒரு வெப்சைட்டுக்கே, சரிங்களா? ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அப் டு 10 MB, 5 to 10 MB வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இது குக்கியை விட அதிகம். ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா, வெப் ஸ்டோரேஜ் டேட்டா கெனாட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு வித் த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட். ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்னா என்னென்னா, நம்ம நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சேஞ்சஸுமே, இப்போ ஒரு பேஜிலிருந்து ஒரு பேஜுக்கு வந்து நம்ம இது பாஸ் ஆகுது, இந்த இமேஜ் வந்து அங்கே இருக்குது, இந்த ஆடியோ ஃபைல் இருக்குது அப்படின்னா, இது நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது இங்கேருந்து அங்கே ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். ஹெச்டிடிபி வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சர்வரில், ரியல் டைம் சர்வரில் இருக்கிற சர்வருக்கு வந்து அது ரெக்வஸ்ட் அனுப்பும். அந்த ரெக்வஸ்ட் அனுப்புறது வந்து இது செய்யாது. அப்படின்றப்போ ஒரு பேஜுக்கு வந்து நிறையா பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும். சைட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களோட டேட்டா ஃபுல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இதோட மேஜர் யூசேஜ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற குட்டி குட்டி இமேஜ் கூட நான் இப்போ அடுத்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ஒரு தடவை ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அடிக்கும். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு நம்ம லோக்கலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த இமேஜை ஒரு டெக்ஸ்ட் கூட கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா அது திரும்ப அந்த ரெக்வஸ்ட் வந்து எடுக்காது. அதுதான் இந்த லோக்கல் ஸ்டோரேஜோட அட்வான்டேஜஸ். ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட் வந்து நீங்கள் சொல்லலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சின்னதாக ஒரு ஸ்னிப்பட், ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்னிப்பட் வந்து நான் கோட் ஸ்னிப்பட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜில் நான் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஜெக்டில் செட் ஐட்டம் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே லாஸ்ட் நேம், இந்த ஐட்டமோட நேம், இது வேல்யூ, இது கீ, இது வேல்யூ, இப்படி வந்து செட் ஐட்டம்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் லாஸ்ட் நேமோட வேல்யூ வந்து ப்ளூ பேர்ல் அப்படின்னு வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் லோக்கல் ஸ்டோரேஜில். ஸோ அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதை கெட் ஐட்டம், செட் ஐட்டம் செட் பண்ணுறது ஃபங்க்ஷனு, கெட் ஐட்டம்ன்றது செட் பண்ண அந்த டேட்டாவை நம்ம வெளியில் எடுக்கிறது. ஸோ இந்த லாஸ்ட் நேம்ன்ற டேட்டாவை வெளியில் எடுத்து கெட் எலமெண்ட் பை ஐடி, ஐடி நேமில் நம்ம இன்னர் ஹெச்டிஎம்எல்ல இதில் என்ன டேட்டா இருக்கோ அதை இதுக்குள்ளே எழுத சொல்லியிருக்கேன். அப்படி எழுதும்போது இந்த ஐடி வேல்யூ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பாடியோட ஃபஸ்ட்டு இதில் வந்து நாம் இதை வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அதோட டேட்டா வந்து வந்து தெரியும். டிஃபால்ட்டாக ரன் ஆகும்போதே அது லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இங்கே காமிக்கும். இதுதான் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஆட் டு கார்ட், உங்கள் டேட்டாவோட டேட்டா எடுத்து வச்சுக்கிறது, கொஞ்சம் அந்த இன்னொரு பேஜுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரே வெப்சைட்லேருந்து நியூ டேப் க்ரியேட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா கூட அது இதில் டேட்டாவை லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளால் ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். அதனால் ஒரு வெப்சைட் வந்து திரும்ப திரும்ப லோட் ஆகும்போது ஸ்பீடாக லோட் ஆகும். அதுதான் இதோட மேஜர் யூசேஜ் அண்டு பர்பஸ். மோஸ்ட் பெனிஃபிட் ரெண்டு விஷயம் மேஜராக பண்ணணும்னா, குக்கியை விட இதில் அதிகமான ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ரெண்டு விஷயத்துக்காக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா, ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்து அடிக்கடி எடுத்துக்காது. டேட்டா கெனாட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட். ஸோ இது ரெண்டு தான் இதோட மேஜர் ஆன்சர்.
இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.